கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 1. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஆதியாகமம் 24:63. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் தேவனால் நமக்கு ஏதுவாக செய்யப்படுகிறதினால் தேவ தயவை தியானிக்காமல் இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நாளின் முடிவிலும் தங்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்காகவும் பாதுகாப்பு பராமரிப்புக்காகவும் தவறாமல் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திவ்ய அருமையான வாக்குத்தத்தங்களினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு தேவ தயவுக்காகவும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து வரும் நன்றி கடன்களை ஸ்தோத்திர வழியாக செலுத்த வேண்டும் என்பதே. ஆமேன்.